வணக்கம். வசந்தம் தொலைக்காட்சியின் மதிய நேர பிரதான செய்தியோடு இணைந்து கொள்ளும் நான் ஷியாலினி பிள்ளை. முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். மின் பொறியியலாளர்களின் வேலை நிறுத்தம் குறித்து அமைச்சரின் நிலைப்பாடு. சுகையினம் அடைந்த பாட்டலி இன்று நீதிமன்றத்தில். காலாவதியாகும் முன்னர் தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்ளுங்கள், சுகாதார பிரிவு பொதுமக்களிடம் கோரிக்கை. பொரல்லையில் தொடர் வீட்டு குடியிருப்பில் தீ. கொரோனா தடுப்பூசியை கட்டாயமாக்கியது ஆஸ்திரியா. இனி விரிவான செய்திகள். ஏதேனும் ஒரு மின்னுற்பத்தி நிலையத்தில் திடீர் செயலிழப்புகள் ஏற்படாதிருந்தால் எவ்வித தடையுமின்றி மின்சாரத்தை வழங்க முடியும் என அமைச்சர் காமினி லோகுகே தெரிவித்துள்ளார். அத்துடன் அனல் மின் உற்பத்தி நிலையத்திற்கான புதிய உடன்படிக்கை ஒன்றை எட்டுமாறு மின்சார சபையின் ஒரு சில உயர் அதிகாரிகள் கடும் அழுத்தங்களை பிரயோகித்து வருவதாக அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஒரு சில நாட்களாக நிலவுகின்ற மின் நெருக்கடி காரணமாக கடந்த தினங்களில் இடைக்கிடையே மின் துண்டிப்பு ஏற்பட்டது. மின் உற்பத்திக்கு தேவையான எரிபொருள் கிடைக்காமையினால் ஏற்பட்ட இம்மின்சார நெருக்கடியை தொடர்ந்து பல பகுதி மக்களும் பாதிக்கப்பட்டனர். எவ்வாறாயினும் நேற்று முன்தினத்திலும் மின் உற்பத்திக்கு தேவையான எரிபொருளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதுடன் நேற்றைய தினத்திலும் சப்புகஸ் கந்த மின் உற்பத்தி நிலையத்திற்கென 3700 மெட்ரிக் டன் உராய்வு எண்ணெய் வழங்கப்பட்டது. நேற்றிரவு 11 மணியளவில் எமக்கு தேவையான எரிபொருள் விநியோகிக்கப்பட்டிருந்தது. இதனால் மின்சாரத்தை துண்டிக்க வேண்டிய நிலை ஏற்படவில்லை. திடீர் செயலிழப்புகள் ஏற்படாதிருந்தால் தொடர்ச்சியாக மின்சாரத்தை வழங்க முடியும். அனல் மின் உற்பத்தி நிலையத்தின் 25ம் 26ம் தேதிகளில் 300 மெகாவாட்ஸையும் செயற்படுத்த எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. இதனால் எவ்வித பிரச்சனையும் ஏற்படும். அத்துடன் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் வழங்குவதாக உறுதியளித்த 10,000 மெட்ரிக் டன் டீசலை கலனிதிச மின் உற்பத்தி நிலையத்திற்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதற்கமைய கலனிதிச மின் உற்பத்தி கட்டமைப்பின் 3 மின் உற்பத்தி நிலையங்கள் நேற்றிரவு முதல் இயங்கின. எவ்வாறாயினும் அதில் ஒரு மின் உற்பத்தி நிலையத்தில் 163 மெகாவாட்ஸ் பிரிவில் திடீர் பராமரிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதுடன் இன்று அதிகாலை 3:30 மணியளவில் மீண்டும் அப்பிரிவு செயற்படுத்தப்பட்டதாக மின் பொறியியலாளர்கள் தெரிவிக்கின்றனர். எனினும் மின்சார பொறியியலாளர் ஆரம்பித்துள்ள பணி பகிஷ்கரிப்பு குறித்து இலங்கை மின்சார சபையின் தொகுதி கட்டுப்பாட்டு பிரதான பொறியியலாளர் எரங்க குடாஹேவாவிடம் ஊடகவியலாளர்கள் இன்று கேள்வி எழுப்பினர். சட்டப்படி பணிபுரியும் அட்டவணையானது தொடர்ந்தும் அமுலில் உள்ளது. பொறியியலாளர் சங்கத்தின் தலைவர் உட்பட அதற்கென செயற்படுகின்ற ஊழியர்கள் இது தொடர்பாக தொடர்ந்தும் பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகின்றனர். சட்டப்படி பணிபுரிவதனால் பொதுமக்களுக்கு எவ்வித பாதிப்புகளும் ஏற்படாத வண்ணம் இதற்குரிய தீர்வுகளை பெற்றுக் கொள்ள வேண்டும். எமது பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக பொதுமக்களை சிரமத்திற்கு உட்படுத்தும் எவ்வித நோக்கமும் எமக்கில்லை. பொதுமக்கள் சிரமத்திற்கு உட்படாதிருக்கும் வகையில் எமது பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும். எவ்வாறாயினும் இத்தொழிற்சங்க செயற்பாடு குறித்து மின்சார அமைச்சர் இவ்வாறான கருத்தொன்றை தெரிவித்தார். இதுவரையில் மின்சார சபைக்கு தனியார் அனல் மின் உற்பத்தி நிலையங்களினால் மின்சாரம் வழங்கப்பட்டது. சகல சந்தர்ப்பங்களிலும் இவ்வாறு மின்சாரம் பெற்றுக் கொள்ளப்பட்டது. தற்போது தனியார் மின் உற்பத்தி நிலையங்களுடன் எவ்வித உடன்படிக்கைகளும் எட்டப்படவில்லை. இவற்றுடன் உடன்படிக்கைகளை எட்டிக்கொள்ளுமாறு கடுமையான அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுகின்றன. இதனால் மின்சாரத்தை தொடர்ச்சியாக வழங்க முடிவதாகவும் கூறுகின்றனர். இவர்களுடன் தொடர்பு பட்ட பெரும்பாலானவர்கள் உள்ளனர். அங்குள்ள உயர் அதிகாரிகள் இவற்றை செய்கின்றனர். இதன் மூலம் அரசாங்கத்திற்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலங்களை அபிவிருத்தி செய்வது காலத்தின் கட்டாயமாகும் என ராஜாங்க அமைச்சர் துமிந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார். சிறிய நீர்மின் உற்பத்தி சங்கத்தின் 25வது ஆண்டு நிறைவு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ராஜாங்க அமைச்சர் இதனை தெரிவித்தார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களை செயல்படுத்துவதில் காணப்பட்ட பல்வேறு தடைகளையும் நீக்க முடிந்ததாக அவர் குறிப்பிட்டார். 2030ஆம் ஆண்டளவில் புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி மூலம் 70% மின்சாரத்தை பெற்றுக் கொள்ள முடிகிறது. இதன் மூலம் வேகமான பயணத்தை நோக்கி செல்ல தயாராக உள்ளோம். எமக்குள்ள இயற்கை வளமான நீரை பயன்படுத்தி 440 மெகாவாட் உற்பத்தி செய்யப்பட்ட போதும் இதைவிட பாரிய அளவில் அதிகரிப்பை ஏற்படுத்த முடியாது. அரசாங்கத்தின் உதவியுடன் எஞ்சிய தொகுதியையும் மிக வேகமாக மின்சார தொகுதியுடன் இணைத்துக் கொள்ள உங்களுக்கு முடியும் என எதிர்பார்க்கிறேன். புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தியை எவ்வாறு தேசிய
தொகுதியுடன் இணைக்க வேண்டிய நிலை குறித்து நீங்கள் சிந்திக்க வேண்டும். அனுமதிகளை பெற பல வருடங்கள் சென்றன. இந்நிலை மாற்றப்பட்டுள்ளது. இனிவரும் காலங்களில் ஒரு மாதத்துக்குள் அதற்குரிய சுற்றாடல் அனுமதிகளை பெற்றுக் கொள்ள எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. இலவசமாக வழங்கப்படுகின்ற வைத்திய திடீர் விபத்து காப்புறுதி கலைஞர்களுக்காக வழங்கக்கூடிய மிக சிறந்த அன்பளிப்பாகும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கலைஞர்களின் படைப்பாற்றல்களினால் வரலாறு ஒளிபெற்றதாகவும் பிரதமர் மேலும் தெரிவித்துள்ளார். கலைஞர்களுக்கான காப்புறுதி வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ இவ்விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். கலைஞர்களுக்கு காப்புறுதி பத்திரம் வழங்கும் நிகழ்வும் பிரதமர் தலைமையில் இடம்பெற்றது. தேசிய பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் மற்றும் கிராமிய ஊக்குவிப்பு ராஜாங்க அமைச்சின் உத்தியோகபூர்வ இணையதளமும் இதன்போது ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அத்துடன் கலைஞர்கள் தொடர்பான தரவுத்தளமும் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இதன்போது ராஜாங்க அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க உள்ளிட்ட தரப்பினர் கலந்து கொண்டனர். முன்னாள் அமைச்சர் பாட்டாளி சம்பிக்கர் ரணவக்க உள்ளிட்ட மூவருக்கு எதிரான வழக்கின் மேலதிக சாட்சி விசாரணைகளை பிப்ரவரி 18ஆம் தேதி ஆரம்பிக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டது. 2016ஆம் ஆண்டு ராஜகிரிய பகுதியில் இளைஞர் ஒருவரை விபத்துக்குள்ளாக்கி சாட்சிகளை மறைத்தமையே அவருக்கு எதிரான குற்றச்சாட்டாகும். இவ்வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பாட்டாளி சம்பிக்கர் ரணவக்கவும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்தார். இதன்போது அவர் வைத்திய அறிக்கை ஒன்றையும் தாக்கல் செய்தார். இது தொடர்பாக குறித்த வைத்தியரின் வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக் கொள்ளுமாறு உத்தரவிடப்பட்டது. அவரது வாக்குமூலத்திற்கமைய பாட்டாளி சம்பிக்கர் ரணவக்கவுக்கு சுமார் 1 மாத காலம் சிகிச்சை பெற்றுக் கொள்ள வேண்டியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதி சொலிசிஸ்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் தெரிவித்தார். குறித்த வைத்திய அறிக்கையை வழங்கிய சந்தர்ப்பத்தில் தனக்கு 11ஆம் தேதி வழக்கு விசாரணையொன்று காணப்படுவதாக குறிப்பிட்டிருக்கவில்லை எனவும் சாதாரண நபர் ஒருவருக்கு இவ்வாறான வைத்திய அறிக்கையை பெற்றுக் கொள்ள முடியாது எனவும் திலீப் பீரிஸ் தெரிவித்தார். இதற்கமைய இந்நடவடிக்கையானது வழக்கை ஒத்திவைப்பதற்கான நோக்கத்தில் மேற்கொள்ளப்பட்ட செயற்பாடு என அவர் குற்றம் சாட்டினார். கொழும்பு பிரதம வைத்திய உத்தியோகத்தர் சம்பிக்கர் ரணவக்க குறித்து மேற்கொண்ட 10 வைத்திய பரிசோதனைகளின் போதும் அவரது சுகாதார நிலை சாதாரணமாக காணப்படுவதாகவே தெரிவித்திருந்தார். இதனால் இந்நடவடிக்கையானது வழக்கை ஒத்திவைத்துக் கொள்வதற்காக மேற்கொள்ளப்பட்ட செயற்பாடு என திலீப் பீரிஸ் சுட்டிக்காட்டினார். இதற்கமைய வழக்கு விசாரணைகள் முடிவடையும் வரை பிரதிவாதியை விளக்கமறியலில் வைக்கவோ அல்லது வழக்கை நாள்தோறும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். எவ்வாறாயினும் பிரதிவாதியின் சட்டத்தரணி இவ்விடயங்களை நிராகரித்து கருத்துக்களை முன்வைத்தார். பின்னர் இருதரப்பினரதும் இணக்கப்பாட்டின் பேரில் மேல்திக சாட்சியங்களை எதிர்வரும் 18 மற்றும் 23 ஆகிய தினங்களில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. முப்பது 30% கொரோனாவுக்கு எதிரான 3வது டோஸையும் பெற்றுள்ளனர். இத்தடுப்பூசிகளுக்கு காலாவதியாகும் தினம் காணப்படுவதனால் அதனை ஒத்திவைப்பதற்கான சந்தர்ப்பம் இல்லை. இதனால் விரைவாக பூஸ்டர் டோஸை பெற்றுக் கொள்ளுமாறு சுகாதார அமைச்சு மக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. நேற்றைய தினம் 827 கொரோனா தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டதை அடுத்து மொத்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 599363 அதிகரித்தது. இந்நிலையில் 15279 தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நேற்றைய தினம் 192 குணமடைந்த நிலையில் குணமடைந்தோரின் எண்ணிக்கை 568829 பதிவாகியுள்ளது. நேற்றைய தினம் சம்பவித்த 12 கொரோனா உயிரிழப்புகளுடன் நாட்டில் சம்பவித்த கொரோனா உயிரிழப்புகள் 15255 அதிகரித்துள்ளது. கொரோனாவுக்கு எதிரான முதலாவது டோஸை 1,63,59,250 பெற்றுக் கொண்டுள்ளனர். இரண்டாவது டோஸை பெற்றுக் கொண்டோரின் எண்ணிக்கை 1,38,79,163 பெற்றுக் கொண்டுள்ளனர். பூஸ்டர் தடுப்பூசியை பெற்றுக் கொண்டோரின் எண்ணிக்கை 48,61,472 ஆகும். தடுப்பூசிகள் காலாவதியாகுவது குறித்து பதற்றமடைய தேவையில்லை. காலாவதியாகும் தினத்திற்கு முன்னர் சகலரும் பூஸ்டர் தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்வார்கள் என எதிர்பார்க்கிறோம். நாடு முழுவதும் பூஸ்டர் தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்வதற்கான சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. இதுவரை 48,00,000 பேரை பூஸ்டர் தடுப்பூசியை பெற்றுள்ளனர். நேற்றைய தினத்தில் 26,000 பேர் மாத்திரமே பூஸ்டர் தடுப்பூசியை பெற்றுள்ளனர். இது குறைந்த வேகமாகவே காணப்படுகிறது. பிப்ரவரி மாதம் ஆரம்பத்தில் குறைந்தபட்சம் 10 மில்லியன் பேராவது பெற்றிருக்க வேண்டும் என உத்தேசித்திருந்தோம். மக்கள் பூஸ்டர் தடுப்பூசி குறித்து ஆர்வம் காட்டுவதில்லை. தொற்றாளர்களின் எண்ணிக்கை படிப்படியாக அதிகரித்தால் தீவிர சிகிச்சை பிரிவுகளில் தொற்றாளர்களை அனுமதி
சந்திக்க வேண்டி ஏற்பட்டால் மீண்டும் பிப்ரவரி முதல் இரண்டாம் வாரங்களில் சிக்கல்கள் ஏற்படலாம். பலவேணி சாத்திய தேவனி சாத்திய வேணும் போட்டு எம் பிரச்சனையாக கேத்தி வேணும் புழுவாங்க. கடந்த 24 மணி நேரத்தில் உலகம் பூராகவும் 35,51,856 பேர் கொரோனா தொற்றாளர்களாக இனங்காணப்பட்டனர். இக்கால பகுதியில் 9,070 மரணங்களும் சம்பவித்துள்ளன. வழமை போல் நேற்றைய தினத்திலும் கூடிய தொற்றாளர்களும் மரணங்களும் அமெரிக்காவிலேயே பதிவாகின. கடந்த 24 மணி நேரத்தில் அங்கு 692,320 தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டனர். 2,700 மரணங்களும் சம்பவித்துள்ளன. இதற்கமைய உலகம் பூராகவும் மொத்த கொரோனா தொற்றாளர்கள் எண்ணிக்கை 34,30,59,726 ஆகும். அத்துடன் 55,93,256 மரணங்களும் சம்பவித்துள்ளன. பரல்ல கித்துல்வத்த வீதியில் உள்ள தொடர் வீட்டு குடியிருப்பில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இன்று காலை சுமார் 10 மணியளவில் வீடொன்றில் ஏற்பட்ட தீ படிப்படியாக ஏனைய வீடுகளுக்கும் பரவியுள்ளது. 4 தீயணைப்பு வண்டிகள் குறித்த இடத்திற்கு வந்து தீயை அணைத்ததாக தெரிவிக்கப்படுகிறது. தீப்பற்றிக் கொண்ட போது குறித்த வீட்டில் எவரும் இருக்கவில்லை. தீக்கான காரணம் இதுவரை தெரிய வரவில்லை என அறிவிக்கப்படுகின்றது. சீமந்துக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக தெரிவித்து சீமந்தை அதிக விலைக்கு விற்பனை செய்த வர்த்தகர் ஒருவர் தங்காலை சிட்டினாமலுவ பிரதேசத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் 1,375 ரூபாய் பெறுமதியான சீமந்து மூடைகளை 1,875 ரூபாவுக்கு விற்பனை செய்துள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர் ஒரே நாளில் 600 மூடைகளை விற்பனை செய்துள்ளதோடு 3,00,000 வரையில் லாபத்தை ஈட்டியுள்ளார். ஹம்பாந்தோட்டை நுகர்வோர் அதிகார சபை அதிகாரிகள் மேற்கொண்ட சுற்றிவளைப்பின் போது சந்தேகத்திற்குரிய குறித்த வர்த்தகர் கைது செய்யப்பட்டுள்ளார். வர்த்தகரின் கையிருப்பில் இருந்த சீமந்து தொகை சீல் வைக்கப்பட்டுள்ளதோடு அவருக்கு எதிராக நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்வதற்கு நுகர்வோர் அதிகார சபை நடவடிக்கை எடுத்துள்ளது. தெஹிவலை மிருகக்காட்சி சாலை ஊழியர்கள் முன்னெடுத்த தொழிற்சங்க நடவடிக்கை முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. மிருகக்காட்சி சாலையில் உள்ள விலங்குகள் உயிரிழப்பது தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ளாமை உள்ளிட்ட காரணங்களை முன்வைத்து குறித்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. எவ்வாறாயினும் உறுதி செய்ய முடியாத காரணங்களை அடிப்படையாக வைத்து இந்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாக வனஜீவராசிகள் மற்றும் கால்நடை வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் சுகத ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் கலந்துரையாடலை அடுத்து தொழிற்சங்க நடவடிக்கையை கைவிடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தொழிற்சங்க பிரதிநிதி தெரிவித்துள்ளார். இத்துடன் எமது மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தியினை 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.